மரம் சுமார் 60 அடிக்கும் மேல் வளரக்கூடியது. இலுப்பை மரம் அதிகமான மருத்துவ குணமுடைய தாவரம். இதன் இலை, பூ, விதை, பட்டை, எண்ணெய், புண்ணாக்கு ஆகிய அனைத்தும் சங்க காலம் தொட்டு இன்று வரையிலும் மருத்துவத்திற்கான பயன்பாட்டில் உள்ளது. இதன் பருவகாலம் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை. முளைத்த நாளிலிருந்து 10 வருடங்களுக்கு பின்னர் தான் பலன் தரும். இலுப்பை ஒரு வெப்பமண்டல தாவரம். வறண்ட நிலங்களிலும் எளிதாக வளரக்கூடியது. இலுப்பையின் ஆயுட்காலம் 400 ஆண்டுகளுக்கு மேல். மரத்தின் பயன்களை பற்றி இப்போது பார்ப்போம். மரத்தின் உள்பாகம் மிகவும் உறுதி உடையது. குளக்கரையிலும் தரிசு நிலங்களிலும் இலுப்பையை நட்டு வளர்க்க முடியும். வெறும் வழிபாடுகளுக்கு மட்டுமல்லாமல் மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படும் அருமையான மருத்துவ குணம் கொண்ட மருந்து இலுப்பை எண்ணெய். இதன் எண்ணெய் சற்று வெள்ளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும். லேசான கசப்பு சுவையை பெற்றிருக்கும். இதன் எண்ணெய் குளிர்காலத்தில் உறைந்துவிடும். இலுப்பை பூ நாடி நடையையும் உடல் வெப்பத்தையும் அதிகரிக்கும். பசியையும் உண்டாக்கும். சதை நரம்புகளை சுருங்கச் செய்யும். தும்மல் உண்டாக்கும். இதை குழந்தைகளுக்கு வரும் மண்டை கரப்பான், கை கால்களில் வரும் சொறி, சிரங்கு இவைகளுக்கு தடவி வர ஆறும். நெருப்பனலில் இந்த எண்ணெயை சற்றே தாளக்கூடியவாறு சூடாக்கி இடுப்பு வலி, நரம்புகளின் பலவீனத்தால் உண்டான நடுக்கம் முதலிய உபத்திரவங்களுக்கு அவ்விடங்களில் நன்றாக தேய்த்து வெந்நீரில் குளித்து வர குணமாகும். இது தவிர பாம்பு விஷம், வாத நோய், சர்க்கரை வியாதி, சளி, இருமல், மூல நோய், வயிற்றுப்புண், சுவாசக் கோளாறு, காயம் ஆகியவற்றிற்கு மருந்தாக பயன்படுகிறது. இதை விறகாக மட்டுமின்றி அரைக்கலன்கள், மரச்சாமான்கள், சமையல் பாத்திரங்கள், வண்டி சக்கரங்கள், மரப்பெட்டிகள் போன்றவற்றின் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உப்பு நீரை தாங்குவதால் இம்மரம் படகுகள் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. வௌவாலுக்கு மிகவும் பிடித்தமான உணவு இலுப்பை பழங்கள் தான். இலுப்பை விதைகளிலிருந்து இலுப்பை எண்ணெய் எடுக்கப்படுகிறது. இலுப்பை எண்ணெயால் நமக்கு கிடைக்கும் பயன்கள் என்ன என்பதை இப்போது நாம் பார்ப்போம். விரை பைகளில் நீர் அதிகம் சேர்ந்து கொள்வதால் ஹைட்ரோசில் எனப்படும் விரை வீக்கம் ஏற்படுகிறது. இப்பிரச்சனையை தீர்க்க ஆங்கில வழி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளும் போதே இலுப்பை எண்ணெயை சிறிது அனலில் காட்டி இளம் சூட்டில் அந்த எண்ணெயை தடவி வர விரை வீக்கம் குணமாகும். குறைந்தது 4 அல்லது 5 தடவைகள் செய்தால் விரைவில் வீக்கம் குறையும். சருமத்தின் நலனை பாதுகாப்பதில் இலுப்பை எண்ணெய் சிறப்பாக செயல்படுகிறது. இலுப்பை எண்ணெயில் சருமத்தை மிருதுவாக்கும் மற்றும் சுருக்கங்களை போக்கும் சத்துகள் அதிகம் நிறைந்திருக்கின்றன. வாரம் ஒரு முறை இலுப்பை எண்ணெய் உடல் முழுவதும் பூசி அது நன்கு ஊறிய பின்பு குளித்து வருவதால் தோல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் நீங்கும். நாம் வசிக்கின்ற வீட்டின் தோட்டங்கள் மற்றும் வீட்டின் சுவர் இடுக்குகளில் பூரான், தேல், விஷவண்டுகள் போன்றவை இருக்கின்றன. இவை சமயங்களில் நம்மை கடித்து விடுவதால் அவற்றின் விஷம் நமது உடலில் பரவி விடுகிறது. இலுப்பை எண்ணெயை பூச்சி கடித்த இடங்களில் நன்கு தடவி விடுவதால் உடலில் பூச்சி கடியினால் பரவிய விஷம் முறியும். இலுப்பை எண்ணெயின் சில துளிகளை தினமும் காலையில் சாப்பிடுவதால் வயிறு சுத்தமாகி அதில் ஏற்படும் அத்தனை நோய்களையும் தீர்க்கிறது. கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தாலும் மற்றும் அதிக நேரம் கண் விழித்திருக்கும் நபர்களுக்கு கண்ணெரிச்சல், கண்வலி போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்படிப்பட்டவர்கள் அவ்வப்போது தலைக்கு இலுப்பை எண்ணெயை நன்கு தேய்த்து வந்தால் தலையில் சேரும் அதீத உஷ்ணத்தை குறைத்து கண் பார்வையை தெளிவாக்கும். செரிமான அமிலங்களின் சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடும் உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகிறது. இப்படிப்பட்டவர்கள் தினமும் காலையில் உணவு உண்பதற்கு 1 மணி நேரம் முன்பு சில துளி இலுப்பை எண்ணெயை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் தீரும். ஆஸ்துமா என்கிற நுரையீரல் சம்பந்தமான நோய் ஏற்பட்டவர்களுக்கு அவ்வப்போது மூச்சுத் திணறல் ஏற்படுகிறது. இதை சரி செய்வதற்கு தினமும் இரவு உறங்கச் செல்லும் முன்பு இலுப்பை எண்ணெய் 3 துளிகளுடன் தேன், வெள்ளை பூண்டு சாறு ஆகியவற்றை சேர்த்து கலந்து சாப்பிட்டு வந்தால்
ஆஸ்துமாவால் ஏற்படும் சுவாசக் கோளாறுகள் நீங்கும். காசநோய் என்பது ஒரு வகை கிருமி தொற்றால் ஏற்படும் ஒரு நோயாகும். காசநோயாளிகள் ஆங்கில வழி மருந்தை சாப்பிடுவதோடு அடிக்கடி சில துளிகள் இழுப்பை எண்ணெயை அருந்தி வருவார்களேயானால் அவர்களின் நுரையீரலில் இருக்கும் காசநோய் கிருமிகள் அழியத் தொடங்கி சிறிது சிறிதாக அந்நோயிலிருந்து விடுபடுவர். இழுப்பை மரம் ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த மரமாக சித்தர்களால் சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது. கோயில்களில் விளக்கு வைக்க இந்த எண்ணெயை பயன்படுத்தினர். அதனால் சிவன் கோயில் உள்ள இடங்களில் இழுப்பை மரங்களை நட்டு வளர்த்தனர். பல மருத்துவ குணங்களை கொண்ட இழுப்பை மரத்தின் விதைகளிலிருந்து எடுக்கப்படும் இழுப்பை எண்ணெய் கொண்டு வீடுகளில் தீபம் ஏற்றுவதால் நேர்மறையான சக்திகள் வீட்டிற்குள் ஈர்க்கப்படுகிறது. இதனால் வீடுகளில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் வெளியேறி வீட்டில் மங்களங்கள் பெருக செய்கிறது. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.